அறிவு ஒரு சமுதாயத்தில் வளர்க்கப்படுதல். ஒரு சமுதாயத்தில் அறிவு என்றது, இல்ம் என்பது வளர்க்கப்படுதல், அந்த சமுதாயம் சரியான முறையில் பாதுகாக்கப்படுவதற்கு மிக பிரதானமான ஒரு விஷயம். அந்த சமுதாயம் சரியான முறையில் சேஃப்டியாக இருப்பதற்கு மிக பிரதானமான விஷயம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் தொட்டு காட்டி விட்டு போகிறேன். முடிந்தால் இவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் பல செமினார்களாக அழகான முறையில் விவரித்து, எப்படியெல்லாம் அறிவு என்ற பகுதி சரியாக புரியப்படாது விட்டால் இந்த சமுதாயம் டேமேஜ் ஆகும் என்பதை அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் செய்து என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். எப்படியெல்லாம் ஒரு சமுதாயம் பாதிக்கும், அறிவு என்றது ஒரு சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அறிவு என்றால் என்ன, எப்படிப்பட்ட அறிவு ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கும், எப்படிப்பட்ட அறிவு ஒரு சமுதாயத்தை டேமேஜ் ஆக்கும். ரசூலாங்க அறிவை கேட்டும் இருக்கிறார், ரப்பி சிதினி இல்மா. இன்னொன்று செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹு மின்னி அவுது பிக்க மின் இல்மின் லயம்ஃபா, பிரயோசனம் தராத அறிவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் அறிவு, இதுவும் அறிவு, ஆனால் உண்டு யூஸ்லெஸ், உண்டு யூஸ்ஃபுல். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இதில் பார்க்குறோம். ஒரு சமுதாயத்தில் அறிவு வளர வேண்டும், அறிவு வளர்ச்சி ஒரு சமுதாயத்தை நிறைய பாதுகாக்கும், ஒரு சமுதாயத்தை நிறைய பாதுகாக்கும். அறிவு ஒரு சமுதாயத்தில் நிறைய பொறுமையை கொண்டு வந்து தரும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் படிக்க போகிறாரு, படிக்க போன டைமில் என்ன கேட்டார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், என்ன சொன்னார், இன்ன கலன் தஸ்தத்தி அம்மா ஐயோ சபரா, என்னோட நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ள மாட்டீங்கன்னார். யாரை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அப்படி சொல்லிட்டு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், வகைஃப தஸ்பிரு அலா மா லம் துஹித் பிஹி குபுரா, நீ எப்படி பொறுமையாக இருக்கலாம், உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் நீ எப்படி பொறுமையாக இருக்க முடியும், நீ பொறுமையாக இருந்து கொள்ள மாட்டாய், உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் உங்களுக்கு எப்படி பொறுமை வரும் அப்படின்னு கேட்டார். எனவே அறிவு பொறுமைக்கான முதல் காரணம். ஒத்தன்ட்ட அறிவு இருந்தால் நிறைய பொறுப்பான், அறிவில்லாட்டி நிறைய கோவப்படுவான். ஒரு சமுதாயத்தில் அறிவு நிறைய வளர்க்கப்பட வேண்டும், இப்போ தான் பொறுமை உள்ள சமுதாயம் வரும். எந்த சமுதாயம் அடிச்சுக்கிட்டு பாயும் தெரியுமா, அறிவில்லாட்டி. அறிவில்லாட்டி தான் என்ன செய்யும், அறிவு இருந்தால் அந்த சமுதாயம் கொஞ்சம் நிதானிக்கும். எனவே ஒரு சமுதாயத்தில் அறிவு வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் அறிவு என்றால் என்ன, அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு, எப்படிப்பட்ட அறிவாக இருந்தால் அந்த சமுதாயத்தில் பயனளிக்கும் என்பதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.